உங்க மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்ய டவுன்லோட் தி ஆப் 247 பார்மா. மேக் யூர் மெடிக்கல் நீட்ஸ் ஈஸி. நம்மோடு திராவிட இயக்க பற்றால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு பழக்கருப்பு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். இந்த புத்தக கண்காட்சி 45 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. 45 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகின்றவர்களில் நான் ஒருவன். ஆக ஒரு 4-5 நாட்கள் வந்தால்தான் எல்லா புத்தகங்களையும் அலசி வாங்க முடியும். உலகத்தரத்திற்கான புத்தகங்கள் எல்லாம் இங்கே வருகின்றன என்பது சிறப்புக்குரியது. நான் சொல்லுகிறேன், கண்டது கற்க பண்டிதனாவான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கண்டது கற்று ஒருவன் பண்டிதனாக முடியாது. புக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வியூ, சிறந்தவற்றை தேர்வு செய்து படிக்க வேண்டும். அன்னம் எப்படி நீரை ஒதுக்கி பாலை குடிக்கிறதோ அதுபோல நாம் படிக்க படிக்க நம்முடைய படிப்பின் தரம் உயர வேண்டும். உலகம் சுருங்கிவிட்டது. உலக அறிவு நேரடியாக நமக்கு வருகின்ற காலம் வந்துவிட்டது. நம்முடைய முன்னோர்களைப் போல சைவ வினாவிடையோடு நம்முடைய படிப்பு அடங்கவில்லை. ஆகவே அரிஸ்டாட்டிலையும் மற்றவர்களையும் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தேர்வு செய்து படித்தால்தான் நம்முடைய குறுகிய வாழ்நாளைக்குள் படித்து முடிக்க முடியும். படிக்க படிக்க மனம் மேம்படும். மனம் மேம்பட மேம்பட நாம் மேம்படுவோம். ஆகவே கல்விக்கு 6 அதிகாரம் எழுதுகிறார் திருவள்ளுவர். அவ்வளவு சிறந்தது கல்வி. ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன், உங்களை உறங்க விடுகின்ற பெண்ணும் உறங்க வைக்கின்ற புத்தகமும் மட்டமானவை. ஒரு பெண் உங்களை உறங்க விடக்கூடாது, ஒரு புத்தகமும் உங்களை உறங்க விடக்கூடாது. அதுதான் சிறந்தது. இணைய உலகத்தில் வந்து செல்போன் வந்துருச்சு, சோஷியல் மீடியா வந்துருச்சு, அதில் கூட படிச்சு நினைப்பாங்க. ஆனால் புத்தக வாசிப்பு ஏன் முக்கியம் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கெல்லாம் அதான் பழக்கம். எனக்கு இந்த செல்லில் படிக்க தெரியாது. ஒன்று, இளைஞர்களுக்கும் ஏன் புத்தக வாசிப்பு முக்கியம் நினைக்கிறீங்கன்னு கேட்கு. இல்லை, அதை விட எளிது புத்தகத்தில் படிப்பதுதான். குறித்து படிக்கலாம் எல்லாவற்றையும். அது கண்ணுக்கு ரொம்ப, நானெல்லாம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்க முடியும். நான் தனியாக இருக்கின்ற நேரமெல்லாம் படித்து கொண்டு தான் இருப்பேன். தூங்க போகின்றவர்களும் படித்து கொண்டு தான் இருப்பேன். அதாவது ஒரு உடை இல்லாமல், ஒரு ஏதாவது ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்றால் உடை இல்லாமல் நான் சென்றது உள்ளது, மாற்று உடை இல்லாமல். ஆனால் கையில் ஒரு புத்தகம் இல்லாமல் சென்றதில்லை. அதனால் எனக்கு புத்தகத்தின் வழியாக படித்து பழக்கம். அதனால் எனக்கு செல் வழியாக படிக்க தெரியாது. ஆனால் அதை விட இதுதான் எளிதானது என்று எனக்கு தோன்றுகிறது. கண்ணை உறுத்தாமல் கொள்ளாமல் குறித்து வைத்து அப்படி படிப்பதற்கு. தற்போது எல்லா சூழலையும் கணிச்சு பார்த்துருப்பீங்க. இந்த கால சூழலில் வாசிப்பு அப்படிங்கிறது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியம். முன்பு இருந்ததை விட இன்றைக்கு நெறிசார்ந்த வாழ்வு குறைந்திருப்பதற்கு மிகப்பெரிய காரணம், நம்முடைய படிப்பு டெக்னாலஜி ஓரியன்டாக மட்டும் இருக்கக்கூடாது, பொதுத்தன்மையுடையதாகவும் இருக்க வேண்டும். இவர்கள் நிறைய பிஇ எம்இ பிபிஏ என்றெல்லாம் பெரும்படிப்பு படிக்கிறார்கள். படிக்காத இளைஞர்களே கிடையாது, படிக்காத பெண்களே கிடையாது. ஆனால் அவையும் படிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய உலகம் டெக்னாலஜி ஓரியன்டட் வேர்ல்டு தான். அதோடு மீதம் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் அறிவு சார்ந்த நூல்களையும் படிக்க வேண்டும். நான் சொல்வது திருக்குறள் போன்ற நூல்கள். திருக்குறள் படியுங்கள், குரான் படியுங்கள், பைபிள் படியுங்கள், உங்களை மேம்படுத்தக்கூடிய நூல்களை படியுங்கள். பொழுதுபோக்கிற்காக படிக்காதீர்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்நாள் அளவிடப்பட்டது. அது அந்த நாவல்கள் கதையெல்லாம் வேணான்றீங்களா? இல்லை, டால்ஸ்டாயினுடைய நாவல் படிப்பது என்பது வேறு, சும்மா துப்பறியும் கதை படிப்பது என்பது வேறு. டால்ஸ்டாயினுடைய கதையை படித்தால் உங்களுக்கு அறிவு மேம்பாடு ஏற்படும், வாழ்வு முறையே மாறும். அந்த மாதிரி கதைகள் வேறு, சும்மா துப்பறியும் கதை வேறு. ஆகவே படிப்பு என்பது தேர்வு செய்து படிக்க வேண்டும். புக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வியூ. ஆனால் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல அப்படின்னு நாலடியார் சொல்லும். நோய் காத்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய வாழ்நாள் வரையறுக்கப்பட்டது, கல்வியோ கடல் போல் இருக்கிறது. ஆகவே தேர்வு செய்து படியுங்கள் என்று நாலடியார் சொல்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெருந்தொற்றுக்கு பிறகான ஒரு காலம் இது, மக்கள் கூட்டம் வரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இந்த புத்தக கண்காட்சி மற்ற நேரத்தை விட ஒரு முக்கியமானது நினைச்சிங்க அப்படின்னா ஏன் நினைக்கிறீங்க? இல்லை, இது இல்லாமல் என்னால் சென்னையை நினைத்து பார்க்க முடியவில்லை. 45 ஆண்டுகளாக இதன் மீது ஒரு பித்து. ஒரு 4-5 நாட்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருப்பேன், துருவி துருவி புத்தகங்கள் வாங்குவதற்கு. ஏதோ போனோம், ஏதோ 2 புத்தகம் வாங்கினோம் என்றில்லை, துருவி துருவி. முன்பு நான் வாங்கிய புத்தகத்திற்கும் இப்பொழுது நான் படிக்கின்ற பிக்கெட்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்காது. எங்கே படிப்பை தொடங்கியிருக்கிறோம், எங்கே வந்து நிகழ்கால சிந்தனைகளோடு பொருந்தி போகின்ற நிலை வந்து விட்டதல்லவா. இன்றைய அதை படித்ததே அல்ல, படிக்க 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 பழைய நூல்கள் பழைய நூல்களாகி விடுகின்றன.
அந்த சிந்தனை மேம்பட்ட பிறகு அதற்கு அடுத்த சிந்தனையை நோக்கி நாம் போகின்றோம். அதுதான் இளைஞர்களை பார்க்குறீங்களா, ஏழை வெகுஜன மக்கள், இளைஞர்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் நிறைய வருகிறார்கள். இந்த புத்தக வாசனை சிறந்தது. ரொம்ப நன்றி எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை. நல்லது.